குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகாலையில் எழுவதனால் நடக்கும் மாபெரும் மிராக்கிள்ஸ். பலன்கள்லாம் கிடையாது, பலன்கள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப டம்மியாக தெரியும். உண்மையாகவே நடக்கிறது மிராக்கிள்ஸ் தான் அதிகாலையில் எழும்போது. அப்போ அதை மிராக்கிள்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமே புரியும், இல்லைனா புரியவே புரியாது. உண்மையாகவே அதிகாலையில் நீங்கள் எழும்போது மாபெரும் மிராக்கிள்ஸ் நடக்கும். கொஞ்சம் நஞ்ச விஷயம்லாம் கிடையாதுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான மனிதர்கள் அதிகாலையில் எழுதக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லை. ஆசைப்படுவாங்க, அதிகாலையில் எழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தூக்கம் போட்டு ஒரு அழுத்தம் ஒன்று அழுத்தும் பாருங்கள், எந்திரிக்கவே முடியாது. என்ன நினச்சிங்கனாலும் எந்திரிக்க முடியாது. அது வேறு ஒன்றும் கிடையாது, உங்களோட கர்ம வினை தான். அந்த கர்ம வினையை தாண்டி நீங்கள் எந்திரிக்கணும்னா போட்டு ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 10 டைம் அதை பழக்கணும். நீங்கள் டெய்லியும் போட்டு போட்டு இயர்லி மார்னிங் எந்திரிக்கணும். ஒரு 48 நாள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறும். அது வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் பழைய குருடி கதவை துரடின்னு போயிடுவீங்க நீங்கள். அப்போது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் நீங்கள் எழும்போது என்னெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கணுங்க, அதாங்க நல்லாயிருக்கும். அப்படிங்க இப்படிங்கம்மாங்க, உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, படைக்கக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க. சில பேர் சில விதமான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க 4 to 5 பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:10 to 5:10 அப்படிம்பாங்க. உண்மையான பிரம்ம முகூர்த்தம் டைம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, 3:20 கரெக்டாக அந்த ஒரு 4 இருக்கக்கூடிய அந்த டைமை தான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமும் எஃபெக்ட் இருக்கும், பட் இந்த 3:20 இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம்னு தெரியுங்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் நீங்கள் கிராமத்தில் இல்லாமல் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, தூக்க நிலையில் முக்கால்வாசி மனிதர்கள் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் மேலோங்கி இருக்கும். எப்படி மேலோங்கி இருக்கும்னு சொல்கிறேன் கவனிங்க. உங்களுடைய எண்ண அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உட்காந்துக்கிட்டே இருந்து இவங்க என்னை பார்க்கணும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க உங்களை பார்த்துருவாங்க. ஏன் பார்க்குறாங்க? இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்கணும்ன்ற அந்த எண்ண அலைகள் ஒரு வேவ்ஸாக க்ரியேட் ஆகி அந்த வேவ்ஸ் போய் அவங்கள போய் தாக்கும். அது இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சியஸ்னஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு கேட்டுரும், டெலிபதி ஆகிடும், ஷியோராக ஆகும். இப்படி தான் டெலிபதின்றதெல்லாம் நடக்குது. அப்போது அந்த எண்ண அலைகளுக்கு அந்த சக்தி இருக்குது. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒரு மாங்காய் கடை இருக்குது. ஒரு மாங்காய்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்றைக்கி யாராவது மாங்காய் வாங்கணுன்ற வைப்ரேஷனை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுனா, அந்த வழியாக நீங்கள் போகும்போது நீங்கள் மாங்காய் வாங்கணுன்ற ஆசை இல்லைன்னா கூட அந்த வைப்ரேஷன் அலைகளில் நீங்கள் போய் டச் ஆகும்போது என்ன ஆகுனா, உங்கள் மைண்டில் போய் மாங்காய் வாங்கணுன்ற எண்ணத்தை க்ரியேட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் வந்து அவனோட எனர்ஜி லெவலை விட கம்மியாக இருக்கீங்கன்னு வைங்க, நீ ரொம்ப சட்டில்டான ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா சீக்கிரம் மாங்காய் வாங்கிடுவீங்க. ஆனால் மாங்காய் வாங்கணுன்ற அவனோட எனர்ஜி லெவலை விட உங்களோட எனர்ஜி லெவல், நான் கோயிலுக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணுன்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மாங்காய் நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ எந்த எனர்ஜி அதிகமாக இருக்குன்றது தான் கான்செப்ட், புரிஞ்சுதா? ஸோ எண்ண அலைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பகலில் விழித்து கொண்டிருக்கும்போது எண்ண அலைகள், பல கோடி மனிதர்களோட எண்ண அலைகள் காத்தோட காத்தா கலந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நிம்மதின்ற அந்த ஒரு சட்டில்டு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரவே முடியாது. ஆனால் இதுவே அதிகாலை நேரத்தில் என்னன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, எண்ண அலைகளோட ஓட்டமே இருக்காது, ரொம்ப பிளெயினாக இருக்கும், இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா அதில் 100% ரிசல்ட் இருக்கும். அந்த நேரத்தில் உட்காந்து கதை எழுதுறீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அந்த நேரத்தில் உட்காந்து படம் வரைகிறீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அந்த அதிகாலையில் உட்காந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அந்த அதிகாலையில் உட்காந்து என் வாழ்க்கையை நான் இன்னும் எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அந்த பிரம்மனே வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்கிறாங்களோ அதுக்கு கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது. பிரம்மன் இறங்கி வரமாட்டார். அந்த நேரத்தில் புதிதான எண்ணங்கள் உதயமாகும், அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ளோ ஆகும், அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகும். அது காரணம் என்னென்னா, மற்றவங்களோட எண்ண அலைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது.
நல்லா புரிஞ்சுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி நல்லா வலுப்பெற்று இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து கொண்டு அந்த எனர்ஜியை காஸ்மிக் எனர்ஜியை கிரகித்து கொண்டு எது உங்களுக்கு தேவைன்னு உட்காடுறீங்களோ அதில் ஃபுல்லஸ்ட் அவுட்கம்மை கொடுத்துரும், ஃபுல்லஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, அதிகாலையில் உட்காந்து மியூசிக் போடுவாராம். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருமே, மிகப்பெரிய விஷயங்களை சாதிச்சவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க, கவனிச்சு பாருங்க, அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் இருக்கும். ஏன்னா அதிகாலையில் எந்த எழுந்தீங்கனாவே எனர்ஜி லெவல் அப்படி ஃப்ளோ, அந்த இடத்துல நீங்கள் எது நினச்சிங்கனாலும் உடனே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதிகாலையில் எழக்கூடியதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது, யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போது ஒரு சில மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை அடையணும்னு நினச்சிங்கனாலும் அதிகாலையில் எந்திரிச்சு உட்காந்து தியானம்லாம் பண்ணிங்கன்னா வேற லெவல் போயிடுவீங்க. நீங்கள் தியானமே பண்ண வேணாம், நீங்கள் அதிகாலையில் உட்காந்து அதை நினச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் அதை நினச்சிங்கன்னா போதும். அது தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 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 போதையான ஒரு மயக்கமான ஒரு நிலை. அந்த நிலை எது நினச்சிங்கனாலும் அது உங்களோட ஆள் மனசில் அப்படியே போய் உட்காரும். அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த வைப்ரேஷன் வெளிப்பட்டு இம்மிடியட்டாக அது உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். இதனால தான் அதிகாலையில் எழுங்க எழுங்க எழுங்கன்றாங்க. இதை புரியாமல் பல மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கை எப்படி வாழ்றதுனே தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் இந்த அதிகாலை எழக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது உயிரை கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா போதும், எல்லாம் உங்கள் வீடு தேடி வந்துடும். இது ஷியூராக நடக்கும். இட் வில் டேக் சம் டைம் பட் நாட் மோர் டைம் பட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷுர். இது கண்டிப்பாக நடக்கலைன்னா என்னன்னு கேளுங்க. அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை பழகிட்டீங்கன்னா போதும், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது. ஏன்னா அது இறைவனோட சமாச்சாரம், அது டக்குலாம் அந்த பாதையில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யோசிங்க, திங்க் பண்ணுங்கள், வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்புறம் பாருங்கள் மிராக்கிள்ஸ் எப்படி நடக்குது.